போலியான ஆவணம் தயாரித்து சொத்து அபகரிப்பு. உரிமையாளரை அடித்து உதித்து வெளியேற்றும் போலீசார் சிசிடிவி காட்சிகள். கோவை மாவட்டம் ஆவாரம் பழையம் ரோடு வரதராஜ் லேஅவுட் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயாவு என்பவரின் மகன் சந்திரபாலன். இவரது முதல் மனைவி மாணிக்கம். சந்திரபாலன் லேத் மிஷின் தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வருகின்றார். சந்திரபாலன் மாணிக்கம் தம்பதியினருக்கு குழந்தை இல்லை. இதன் காரணமாக மாணிக்கத்தின் சமத்துடன் கல்பனா என்ற பெண்ணை சந்திரபாலன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர். சந்திரபாலன் தனது முதல் மனைவி மாணிக்கம் மற்றும் இரண்டாவது மனைவி கல்பனா மற்றும் குழந்தைகளுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார். இரண்டாவது திருமணம் செய்வதற்கு முன்பு சந்திரபாலன் தனது முதல் மனைவி மாணிக்கம் பெயரில் இடத்தை வாங்கி அதன் கீழ் பகுதியில் ஒர்க் ஷாப் மேல் மாடியில் வீடு கட்டி குடியேறினார். இந்நிலையில் கடந்த 2017 சந்திரபாலன் ஊரில் இல்லாத சமயத்தில் மாணிக்கம் சகோதரர்கள் கோவைக்கு வந்து அவரை அழைத்து கொண்டு தங்களது சொந்த ஊரான உடுமலைப்பேட்டைக்கு சென்று விட்டனர். அதன் பிறகு மாணிக்கத்தின் பேரில் உள்ள சொத்து அபகரிக்க மாணிக்கத்தின் சகோதரர்கள் திட்டமிட்டிருப்பது சந்திரபாலனுக்கு தெரிய வந்தது. சொத்து பத்திரங்கள் அனைத்தும் சந்திரபாலனிடம் உள்ளது. உடனே இது குறித்து நீதிமன்றத்தில் சந்திரபாலன் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு நிலுவையில் இருக்கும் சமயத்தில் மாணிக்கத்தின் சொத்து பத்திரங்கள் காணவில்லை என 2020 கோவை சரவணம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் தவறான தகவலை அளித்து அதன் பேரில் ஆவணம் கிடைக்கவில்லை என்ற சான்றிதழை பெற்று சர்ப்பாதிபாரால் அலுவலகத்தில் இருந்து சொத்து ஆவணத்தை மறுபடியும் மாணிக்கம் மற்றும் அவர்களது சகோதரர்களும் பெற்றனர். இது பற்றி தகவல் அறிந்த சந்திரபாலன் 2020 கோவை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் கடந்த 2020 மாணிக்கம் மகாலட்சுமி என்ற நபருக்கு தனது சொத்தை கிரியம் செய்து கொடுத்ததாக போலியான விற்பனை ஆவணத்தை ஏற்படுத்தி உள்ளனர். இதைத் தொடர்ந்து கடந்த 2021 சந்திரபாலன் மாநகர குற்றப்பிரிவு போலீஸ் புகாரில் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை மகாலட்சுமி மற்றும் அவரது கணவர் மதனகோபால் மற்றும் அதிகாரிகள் சிலர் சந்திரபாலனின் நிறுவனம் மற்றும் வீட்டிற்கு சென்று தகராறு செய்தனர். இதைத் தொடர்ந்து அவர் சந்திரபாலன் காட்டூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கச் சென்றார். ஆனால் அவரது புகாரை காட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் பெற மறுத்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மகாலட்சுமி மற்றும் அவரது கணவர் மதனகோபால் மற்றும் காட்டூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பழனியம்மாள் உட்பட போலீசார் சந்திரபாலனின் வீட்டுக்கு சென்றனர். அங்கிருந்த சந்திரபாலன் மற்றும் அவரது மனைவி மற்றும் மகள்களை அடித்து உதைத்து வெளியேற்றினர். இது பற்றிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இதைத் தொடர்ந்து சந்திரபாலன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இன்று கோவை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து புகார் மனு அளித்தார். புகாரில் அத்துமீறி அராஜகத்தில் ஈடுபட்ட போலீசார் இன்ஸ்பெக்டர் பழனியம்மாள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.